தமிழ் சினிமா மாத்திரம் இல்லை, உலக சினிமா எங்கே இருந்தாலும் அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனவங்களும் இப்படியாப்பட்ட ஆட்கள் தான். தொழில் முறையான ஆட்கள் வந்து பின்னு மேலே மேலே பின்னுக்கு தான் எடுத்துகிட்டு போகிறாங்களே தவிர, ஆனால் இப்படிப்பட்ட ஆட்கள் பரிசோதனை முயற்சியெல்லாம் இவங்க தான் செய்கிறாங்க இல்லையா. நேரடியாக உதயகுமார் அவர் வந்து அப்போ வந்து அதிமுகவில் எம்ஜிஆர் என்ன மாதிரி எம்ஜிஆர் எங்களை இணைச்சது எம்ஜிஆரோட அந்த இது தான். என்னை பற்றி எம்ஜிஆருக்கு இருக்கிற வந்து ஈர்ப்பு அவருக்கும் அதே மாதிரி, தலைவர் தலைவர்னு ரொம்ப இதாக இருப்பார். அப்போ பெரிய ஆள், அவர் பெரிய வசதியானவங்க, நிறையா அப்போவே ரொம்ப பெரிய என்றைக்கும் பெரிய ஆள் தான் அவர், ஒரு உயர்ந்த பண்பாளர் அவர். அப்போ நாங்கள் வந்து நான் படம் இயக்கினா அவர் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது பேசியிருந்தது. ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேலே நட்பு பண்ணிட்டு வந்தாங்க. எவ்வளோ ஆகுனார் இப்படி அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவங்க மனைவி வீட்டு கதை சொல்லணுன்னாரு. கதை சொல்லணுமா? இது என்னடா இவருன்னா பரவாயில்ல, அவங்க மனைவி எப்படி இருப்பாங்களோ நமக்கு தெரியாது, ஆனால் இது ரிஸ்க்கான கதை தான் இது. இங்கே இவரை ஓகே பண்ணுறதுக்கே இவ்வளோ பிரச்சனையாக இருந்தது, என்ன ஆக போதோன்னு பயந்தேன். ஹாரிசன் ஒரு ஹோட்டல் அங்கே, அதுவும் அங்கே தான் அருணகு பக்கத்தில். அது இப்போ இருக்கா தெரியல, வேறு மாறிடுச்சு. மாறிடுச்சா? அதில் வந்து ஒரு அறை, அதில் போட்டு கதையை சொன்னேன். அந்த அம்மா கதையை கேட்டுட்டு கடைசி அழுதுட்டாங்க. அழுதுட்டாங்கன்னா சாதாரணமாக அவங்கள நிறுத்தவும் முடியல, ரொம்ப இதாகிட்டாங்க. எனக்கு புரிஞ்சு வச்சு, இப்போ முடிஞ்சு வச்சு படம் சரியாக போய் சேர்ந்துடுச்சு. ரொம்ப அழகாக சொன்னேன் கதையை அப்போ சொன்னது. சரி தங்கர் நம்ம படம் பண்ணோம். அப்பா படம்லாம் தயாராகிடுச்சுன்ட்டு எல்லாம் பண்ணால் திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு போங்களேன் அப்படிங்கிறார் ஊருக்கு. அப்புறம் ஊருக்கு போனேன், ஊருக்கு போனேன், ஊருக்கு கிருஷ்ணகிரி போனேன், பஸ்ஸில் தான் போனேன். போய் இருந்தால் திடீர்னு அவர் தோட்டத்துக்கெல்லாம் போனோம், அங்கே போனோம், எல்லாம் பண்ணால் வந்து பார்த்தா சாயந்தரம் வந்துதாங்க. ஒரு விஷயம் என்ன என்னன்னு பார்த்தா எல்லாம் ஆளுங்க வந்துக்கிட்டே இருக்கு வீட்டுக்கு, ஒரு நாளாக வந்துக்கிட்டே இருக்குது, ஏதோ ஒரு நிகழ்ச்சி போடுறதுக்குன்னு நான் தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். வந்து பார்த்தா ஒரு 50 பேருக்கு வந்து உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு கதை சொல்லுங்கிறாரு. ஆமாம், எல்லோரும் அங்கே மாம்பழம் ஃபேக்டரியில் வேலை பார்க்குறவங்க, இந்த வயலில் வேலை பார்க்குறவங்க, அது எவ்வளோ பெரிய ஆள். என்ன என்ன நினைக்கிறீங்க? இப்போ படம் எடுத்து அவங்களாம் தானே பார்க்க போகிறாங்க. நல்ல ஐடியா தான். ஆ, இது யாருக்குமே தோணாத, இதெல்லாம் தான் எஸ்எஸ் வாசனெலாம் பண்ண முயற்சி. ஆ, அப்படியா? இப்போ இது போச்சா, இதை என்ன அப்படி புரிஞ்சுப்பாங்களோ? இது கதையாக சொன்னால் யாருக்கும் புரியாது. கதையாக சொன்னால் என்ன புரியும் அதில்? எனக்கு அதுவே பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஏன்னா இது வந்து படத்தை படமாக எடுத்து காட்டினாலே புரியாது, இது கதையாக சொல்லி என்ன இன்றைக்கி கதை முடிஞ்சு போச்சுன்னு தான் நினச்சேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சொன்னேன். எனக்கு ஒரு கட்டத்தில் வெறுத்தும் போச்சு, சே இப்படிலாம் படம் செய்ய மாட்டான்னு மனசுக்குள்ள. ஆனால் இந்த வாய்ப்பு விட்டால் என்ன பண்ணுங்க? நம்ம வீம்பா வந்துட்டோமே, வர்ற ஃபோட்டோகிராஃபிலாம் படம் ஒதுக்கிட்டோம், 2 வருஷம் படம் இல்லை சொல்லி. அப்புறம் எதுவும் மாம்பழம்லாம் கொடுத்து பட்டியில் போட்ட பஸ்ஸில் அனுப்பிச்சு விட்டார் சொல்கிறேன்னு. ஆ, எல்லோரும் பிடிச்சிது அப்படின்ட்டாங்க. அப்புறம் எல்லாம் பண்ணி நடிகர்லாம் பிடிச்சி கிடச்சி எல்லாம் பண்ணி ஷூட்டிங் போகலான்னு போகும்போது அட்வான்ஸு கொடுக்கணும் இன்னொன்று சொல்கிறாரு. இது வந்து நாங்கள் பொதுவாக எந்த காரியம் தொடங்கினாலும் நான் திருப்பதியில் போய் சகனம் கேட்பேன், கேட்டு முடிவு பண்ணுவோன்ட்டாரு. திருப்பதி இன்னைக்கு திருப்பதி போவார்னு காத்துக்கிட்டு இருக்கேன். போயிட்டேன்ற தகவல் வந்துடுச்சு. ஆனால் அங்கே போயிட்டு இருந்தது 2 பொட்டலும் போடுவாங்களா, விபூதியும் குங்குமம், அது அது ஒரு இதாட்டுரு. சரி, எனக்கு நம்பிக்கை சத்தியமாக இல்லை இது, ஏன்னா இத்தனை தடைகளையும் தாண்டி இது எங்க இது என்ன தெரியலையே. சரி, அவருக்கு கடவுள் நம்பிக்கை, அது எனக்கு பெருசாக இல்லை. சொன்ன தங்கர் நம்ம படம் எடுக்கிறோம், நல்ல தர வந்துச்சு வந்துச்சு அவ்வளோதான், ஏன் நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஆனால் எந்த பிறவியில் எனக்கு அவங்களாம் கிடைச்சாங்கன்னு தெரியாது. என்ன நான் கேட்டனோ எவ்வளோ பட்ஜெட்டோ அதுக்குள்ளே நான் எடுத்தேன், எது குறுக்க வந்ததே இல்லை. இது வேணும், அது வேணும், இது வேணும், நான் சொன்னதெல்லாம் கேட்டார். சூப்பர்.